கிணற்றை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 போர் வட்டு அமைச்சிட்டாங்க. கிணத்துக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 போர் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் சைடு மோர் ஓட்டியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதனால இந்த இடத்த இத்தனை போர்கள் அமைச்சிருக்காங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் வாட்டர் டிவினா திருச்சிங்கிட்ட இருந்து தீபக் பேசுகிறேங்க. இப்போ கரெக்டாக நம்ம எந்த பகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம். துறையூருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடுவல்லூர் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கேன். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக நேரோட்ட பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக தான் நமக்கு வந்தோம். இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிணத்து. இந்த கிணத்து சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 போர் அமைச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்துலேயே தான் போட்டிருக்காங்க. ஆனால் எதுவும் ஏர்பாஸ் ஆனால் அதிகமாக எந்த இடத்துலையும் ஏர்பாஸ் ஆனால் ஆகலன்னு தான் சொன்னாங்க. ஆனால் எல்லாமே வெவ்வேறு காலம் வச்சு வச்சு ஓட்டி பார்த்துருக்காங்க. ஆனால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல. வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நெத்து போர் ஓட்டியிருக்காங்க, சைடு போர் ஓட்டியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிணத்துக்கிட்டே தான் கிட்டத்தட்ட. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ எல்லாமே அவங்க கிணத்து சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கிற போர் மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்துலேயே கிணத்துலேருந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேயே போர் அமைச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம எடுக்கல. இப்போ அந்த கிணத்து சுற்றி இருக்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்திருந்தோம் சரிங்களா. இது எதனால் இந்த இடத்த இப்படி அமைச்சிருக்காங்கன்னா இந்த அதாவது அவங்க ஒரு ஒரு ரேஞ்ச் வச்சுருக்காங்க. ஒரு இந்த குறிப்பிட்ட இந்த ரேஞ்சுக்குள்ளே தண்ணி வந்துடும் அந்த ஏரியாவில் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 இந்த ரேஞ்சுக்குள்ளே தண்ணி வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போர்வெல்லில் அந்த ரேஞ்சில் தண்ணி வந்திருக்கு, ஒரு சில போர்வெல்லில் தண்ணி வரல அப்படின்னு உடனே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த போரையை வந்து பார்த்திங்கன்னா அதோட கழட்டிடுறாங்க. இதுக்கு மேலே கீழே ட்ரில் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு கழட்டிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போருக்குள்ளே இது ஒரு போர், அந்த போர்லேருந்து அப்படியே தண்ணி கிணத்துக்குள்ளே ஊற்றுன்னு வச்சுங்களேன். அந்த கிணத்துக்குள்ளேயே போர் அமைச்சிருக்காங்க. அதில் மோட்டர் வரைக்கும் அப்படியே தண்ணி எடுத்து உள்ளே விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. அது இல்லாமல் கிணத்துக்கு பக்கத்தில் இன்னொரு போரும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ரெண்டு போர் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த இடத்த ஒரு போர். இந்த ரெண்டு போர் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இருந்தாலும் இப்போ பக்கமாக ரீசெண்டாக வந்து போகிறத இந்த போர்லாம் கூட ஊட்டி பார்த்துருக்காங்க. ஆனால் ஒன்றும் பெருசாக தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி வந்து நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம போய் பார்க்கும்போது தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கிறது எல்லாமே நமக்கு தெரிய வந்துச்சு சரிங்களா. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியை பற்றி சொல்லணும். இந்த பகுதி ஓரளவுக்கு எல்லாம் ட்ரையான பகுதி தான், ஒன்றும் பெருசாக தண்ணி வசதி உள்ள பகுதி மாதிரி நம்ம வந்து செக் பண்ணும்போது நமக்கு அப்படி ஒன்றும் தென்படல. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கடைசியாக இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓரளவுக்கு கிணத்துக்கு பக்கத்துலேயே தான் நமக்கு பாயிண்ட் அமைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செலவு கம்மியாக இருக்கும், நம்ம தண்ணி எடுத்து கிணத்துக்கு விடுறதுக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிணத்து சரௌண்டிங்லேயே ஓரளவுக்கு செக் பண்ணி பார்த்ததில் ஒரு 100 அடி டிஸ்டன்ஸில் பாயிண்ட் இந்த இடத்த மார்க் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல லேயராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லேயர் கிடச்சிச்சு. அது இல்லாமல் அடிஷனலாக ஒரு மட்டம் கிடச்சிச்சு. மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயர் மையத்தை சென்டர் பண்ணி மையத்தை நம்ம அந்த இடத்த கொடுக்குறோம். இந்த இடத்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் தண்ணியை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக புகையடைக்கு ஈரமணக்கு இது வரலாம். அடுத்த செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250-300 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் வரும். அடுத்த தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400-450 அந்த ரேஞ்சு போகணும். 3வது லேயர் கரெக்டாக இருக்குது. அப்படி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இந்த இடத்த ஒரு 2 இன்ச் தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்க மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்ம அந்த 150 ரேஞ்ச்னு பார்த்திங்களா அந்த மட்டத்தையும் அடுத்து செகண்ட் மட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா 250-300 அந்த ரேஞ்ச் சொல்லியிருக்குமா, இந்த 2 மட்டத்தையும் தான் அவங்க கணக்கிலே எடுத்துக்கிறாங்க. அந்த தேர்ட் லேயர் வந்து அவங்க கணக்கிலே எடுத்துக்கல, அது கீழே இருக்கிறத விட்டுடலாம். இந்த 2 லேயரில் எப்படி வருது என்னங்கிறத பார்த்துட்டு கீழே ஓட்டிக்கலாம், அப்படி இல்லைனா நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படிங்க மாதிரி தான் நம்ம பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போ ட்ரில் பண்ணுற மாதிரி ஐடியான்னு கேட்டதுக்கு 1 மாதம் இல்லை 2 மாதம் ஆகும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணிவிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. இதே போரில் உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு இல்லை உங்களுக்கு நீரோட்டம் பார்ப்பதில் போர்வெல் அமைக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா. நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ மூலம் ஷேர் பண்ணுவோம். அதனால் ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக கூட அமையலாம். அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.